தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மேங்கோ கஸ்டர்ட். மேங்கோ கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருள் நான் வந்து கொஞ்சம் மாம்பழம் எடுத்திருக்கேங்க. இது வந்து நான் ஃப்ரோசன் மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மாம்பழம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது வேணால் கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நூல் நூலாக வர மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு கப் சர்க்கரை, கஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்கேன், வெப்பிங் க்ரீம், அப்புறம் ஜெலட்டின். உங்களுக்கு ஆப்ஷனல் வந்துட்டு அகர் அகர் இருந்தாலும் நீங்கள் அகர் அகர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெனிலா எசன்ஸ், அப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் பாலில் கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது அந்த கஸ்டர்ட் பவுடரில் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னா கட்டி பிடிக்காமல் நீங்கள் கலரணுங்கிறதுக்காக தாங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டேங்க. இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் பால் ஊற்றிக்குங்க. பால் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா நமக்கு நார்மலாக நம்ம பால் கொதிக்க வைப்போம் அந்த மாதிரி கொதிக்கட்டும். பால் கொதிக்கும் போதே இந்த சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் அது கரையும் இல்லைன்னா ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும். பால் நல்லா பொங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா வெப்பிங் மில்க் இருக்கு இல்லைங்க, வெப்பிடு மில்க், அதை வந்து நம்ம க்ரீம் ஆக்கிடலாம். பார்த்தீங்கன்னா வெப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போது இங்கேயும் பால் நல்லா கொதிக்குது. இது நல்லா இன்னும் கொஞ்சம் பொங்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லைட்டாக வரப்போ போகும்போது நாம் வந்து இந்த கரைச்சி வச்ச கஸ்டர்ட் எடுத்து ஊற்றிக்கலாங்க. இன்னொரு 2 மினிட்ஸ் நான் இதில் எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு சொல்லுவேன். இதில் வந்து நான் 4 கப் பால் ஊற்றிருக்கேன். ஆல்ரெடி கஸ்டர்டில் ஒரு கப் பால் ஊற்றிருக்கோம். ஸோ 5 கப் கஸ்டர்ட், 5 டம்ளர் பால் ஊற்றிருக்கோங்க. சுகர் வந்து 1 கப்பு போட்டிருக்கோம். வெப்பிங் க்ரீம் வந்துட்டு நான் வந்து அந்த உங்களுக்கு காட்டின பார்த்தீங்களா ஒரு பாக்ஸு, அதில் வந்து 2 ஊற்றிருக்கேன். நான் ஒரு பார்ட்டி பர்பஸ்க்காக நான் வந்து செஞ்சிட்ருக்கனால இவ்வளோ செய்கிறேங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை தான். ஜிலட்டன் இருக்கு இல்லைங்க, அகர் அகர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அன்ஃப்ளேவரை வாங்கிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் 4 பேக்கெட்டு உள்ள மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக, அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வார்மான வாட்டர் போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பால் நல்லா பொங்கி விட்டது. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கஸ்டர்டை நம்ம சேர்த்துக்கலாம். கேருங்க, கட்டிப்பிடிக்க விட்டுறாதீங்க. ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு கட்டிக்கிட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் கஸ்டர்ட் கரெக்டாக வர டைமில் அடுப்பாக பண்ணிக்கலாங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஜிலட்டின் பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இது கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கு. கரைஞ்ச பிறகு இதை அப்படியே எடுத்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிடலாங்க. இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்ல வச்சிருவோம். இப்போ இதை எடுத்துடலாம். இதில் வந்து இந்த மேங்கோ வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை வந்து உள்ள கலந்துக்கலாம். இப்போ இதில் அந்த நம்ம ஜெலட்டின் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்க, அதையும் கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து வெப்பிங் க்ரீமை வந்து போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க.
அதை வந்து ஒரு ட்ரேயில் போட்டு வச்சிட்டேங்க. இதை வந்து ஒரு 2 hours நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரீசரில் நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போது ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம டெக்கரேட் ஏதாவது பண்ணலாம். மேங்கோ கஸ்டர்ட் ரெடி. நான் மேலே கொஞ்சம் மேங்கோலாம் தூக்கி இருக்கேங்க. நன்றி, வணக்கம்.